இந்தியாவில் டிக்டாக் உள்ளிட்ட 59 செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலும் இப்போது டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் டிக்டாக் நிறுவனத்தை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறது. ரஷ்யா டிக்டாக் தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ட்விட்டர் நிறுவனமும் கூட டிக்டாக் செயலியை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளது. சீனா டிக்டாக் தடைக்கு தங்களுடைய கண்டனத்தை கூறியுள்ளது. டிக்டாக் செயலியை பைடான்ஸ் நிறுவனம் தொடங்கும் பொழுது நிச்சயம் உலக அரசியலில் டிக்டாக் இவ்வளவு பெரிய முக்கிய புள்ளியாக மாறும் என கணித்திருக்காதுதான். இவ்வளவுக்கும் டிக்டாக் புதுமுயற்சி கூட கிடையாது. டப்மாஷ் மியூசிக்கலியின் அப்டேட் வெர்ஷனாகத்தான் இந்த டிக்டாக் வருகை இருந்தது. ஆனால் இன்று டிக்டாக் செயலியை மொத்தம் 39 மொழிகளில் 500 மில்லியன் பயனாளர்கள் பயன்படுத்துகின்றனர். இதில் இந்தியாவில் தான் டிக்டாக் செயலிக்கு பயனாளர்கள் அதிகம், அதையடுத்து அமெரிக்காவில். இந்த இரண்டு நாடுகளும் தான் இப்போது டிக்டாக் செயலிக்கு தடை விதித்துள்ளது. டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க இந்த இரண்டு நாடுகளும் சொல்லும் முக்கிய காரணம், டிக்டாக் பயனாளர்களின் விவரங்களை திருடுகிறது அல்லது அவர்களின் அனுமதி இல்லாமல் தகவல்களை சேகரித்து வைத்திருப்பதாகவும் அதை சீன அரசாங்கம் பயன்படுத்த வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2017 சீனாவில் கொண்டுவரப்பட்ட புதிய சட்டத்தின்படி சீனாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அனைத்து நிறுவனங்களும் நாட்டின் பாதுகாப்பு கருதி அரசாங்கம் கேட்கும் அனைத்து தகவல்களையும் கொடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துகிறது. இந்த சட்டத்தை பயன்படுத்தி டிக்டாக் சேகரித்து வைத்திருக்கும் தகவல்களை சீனா பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதே குற்றச்சாட்டை தான் அமெரிக்கா ஹுவாவே நிறுவனத்தின் மீதும் வைத்தது. ஆனால் டிக்டாக் நிறுவனமும் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. தாங்கள் எந்த பயனாளர்களின் தகவல்களையும் திருடவில்லை என்றும் சீன அரசாங்கத்துக்கு எந்த தரவுகளையும் கொடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளது. மேலும் டிக்டாக் நிறுவனம் சீன நிறுவனமாக இருப்பதுதான் பிரச்சனையாக இருப்பதால் அந்த நிறுவனத்தின் மீது இருக்கும் சீன செயலை நீக்க டிக்டாக் தலைமையகத்தை அமெரிக்கா அல்லது லண்டனுக்கு மாற்ற அந்த நிறுவனம் முயற்சி செய்து வருகிறது. ஆனாலும் டிக்டாக் மீதான தடை நீங்குவதில் சந்தேகம்தான். காரணம், அமெரிக்க அதிபர் டிரம்ப் டிக்டாக் நிறுவனத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனத்திடம் கொடுத்து விடுமாறு அழுத்தம் கொடுத்து வருகிறார். டிக்டாக் செயலியின் அதிக பங்குகளை மைக்ரோசாப்ட் நிறுவனம் வாங்கும் பட்சத்தில் அது அமெரிக்க நிறுவனமாக மாறிவிடும். அதனால் சீனாவின் சட்டங்கள் அதற்கு பொருந்தாது என்பது அமெரிக்காவின் எண்ணம். ஆனால் டிரம்பின் அழுத்தத்திற்கு இன்னொரு காரணமும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. வரும் நவம்பரில் நடைபெற இருக்கும் அதிபர் தேர்தலில் டிரம்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் டிக்டாக் மூலம் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதுவும் கூட டிக்டாக் மீதான டிரம்பின் கோபத்திற்கு காரணம் என்கிறார்கள். ஆனால் டிக்டாக் நிறுவனத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு விற்க அதன் நிறுவனர் ஜாங் இம்மிங் மறுத்து வருகிறார். ஒரு பக்கம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் டிக்டாக் செயலியை வாங்க ஆர்வம் காட்டி வரும் நிலையில், இப்போது அதற்கு போட்டியாக ட்விட்டர் நிறுவனமும் டிக்டாக்கை வாங்க தங்களுடைய ஆர்வத்தை தெரிவித்துள்ளது. டிக்டாக் மீதான தடைக்கு இந்த நாடுகளால் வைக்கப்படும் சைபர் குற்றச்சாட்டை பிரெஞ்சு ஹேக்கர் பாப்டிஸ்டே ராபர்ட் நிராகரித்துள்ளார். இது குறித்து அவர் கூறும் பொழுது, டிக்டாக் செயலியின் சர்வரை டீக்ரிப்டட் செய்து பார்த்ததில் டிக்டாக் சந்தேகம் படும்படியான பயனாளர்களின் எந்த ஒரு தகவலையும் சேகரிக்கவில்லை. வழக்கமாக பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற மொபைல் செயலிகள் என்ன மாதிரியான தகவல்களை எடுக்கின்றனவோ அதையே தான் டிக்டாக் செயலியும் சேகரித்துள்ளது என அவர் விளக்கம் கொடுத்துள்ளார். இதற்கிடையே தான் ரஷ்யாவும் டிக்டாக் குறித்து இப்போது பேச தொடங்கி உள்ளது. டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சர்வதேச சமூக வலைதளங்களில் அமெரிக்காவின் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஆதிக்கத்தை பாதுகாக்கும் இத்தகைய நடவடிக்கைகளை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்ய ரஷ்யா வலியுறுத்தும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இத்தனை கலைபரத்துக்கும் சீனா தான் காரணம் என்று கூட சொல்லலாம். அந்த நாட்டின் நடவடிக்கைகள் மட்டுமே இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கியுள்ளது. இந்திய எல்லையில் சீன ராணுவம் அத்துமீறலில் ஈடுபட்டு இந்திய ராணுவ வீரர்களை கொன்றதற்கு பின்னரே இந்தியா தன்னுடைய நடவடிக்கையை தொடங்கியது. எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என சீனா கொண்டு வந்த புதிய சட்டத்தினால்தான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் இப்போது சீன செயலிகள் மீது தடை விதிக்க தொடங்கியுள்ளன. சீன அரசின் அதிகார வேட்கை மட்டுமே இந்த பிரச்சனையின் அனைத்திற்குமான மையப்புள்ளியாக மாறியுள்ளது. அதில் இப்போது டிக்டாக் செயலியையும் இணைத்துள்ளது. விரைவிலேயே தங்களுடைய நிறுவனத்தின் தலைமையகத்தை மாற்றி இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் இருக்கும் தடையை நீக்க டிக்டாக் முயன்று வருகிறது. ஆனால் அதற்குள் அமெரிக்கா எனும் பெரும் முதலாளியிடம் சிக்கி மைக்ரோசாப்ட் நிறுவனத்திடம் தன்னுடைய பங்குகளை பறிகொடுக்காமல் இருக்க வேண்டும்.